இந்த சுசேஷத்தை எழுதுவார் என்றால் யூதர்களுக்கு ராஜா வேண்டும் என்ற பெரிய ஆசை இருந்துச்சு. எப்படி இருந்துங்க அவங்க ராஜா வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தினந்தோறும் ஆசைப்பட்டார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் ராஜா பரப்பார் என்று சொல்லி தாவீதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராஜாவாய் பார்த்து வந்தார்கள் அவர்கள். ஏன் என்றால் அவர்கள் ரோமர் பேரரசின் கீழே அவங்களுக்கு இல்ல இருந்தாங்க, ஒரு ஃப்ரீ இல்லை, அவங்களுக்கு ஒரு ராஜா இல்லை. எனவே அவங்களுக்கு ஒரு ராஜா வந்து இந்த ரோம பேரரசு ரோமர்களை அடித்து ஒண்ணுமில்லாம ஆக்கி நம்மை தனிப்பட்ட விதத்துல ஆளுகை செய்வார். ஒன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்கா இருக்காங்க பாருங்க, சிங்களர் தமிழர் சிங்களர் சிங்களர் அந்த சிங்களர் என்ன செய்ய அவங்க தமிழர்களை ஆளுகை செய்யும்படி அவர்களுக்கு இஷ்டப்படல, அதனாலதான் பிரபாகரன் வந்தார். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இப்போ வந்து ஓவஞ்சிருக்கு. ஏன்னா தமிழர்களை தமிழர் ஆள வேண்டும் தமிழ்நாடு வேண்டும் சாரி தனி இழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதே போல யூதர்களும் என்ன எங்களை ஆளுவதற்கு யூதர்கள் வேணும் எனக்கு யூத மக்கள் தான் வேணும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டபடினாலே அவர்கள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொரு ராஜாவாய் பார்க்க 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 மத்தேயு ஒன்னாம் அதிகாரத்தில் எழுது வாசித்தல் என்றால் அவர் இங்கே ஒவ்வொரு ராஜா ஒன்னு ஆறு ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவி ஆகியவரிடத்தில் சாலமோனை பெற்றான். இப்போ இதில் தாவீது ராஜா இருந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ராஜா ராஜா இவங்க எல்லாமே ராஜ பரம்பரை தான். கீழவரை எல்லாமே யாருங்க ராஜ பரம்பரை. தாவீது ராஜா இருந்து வந்ததெல்லாம் ராஜ பரம்பரை தானே வரும். சோனியா காந்தி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காந்தி பரம்பரை அப்படி வருது மாதிரி நம்ம சொல்றோம்ல அவங்க எல்லாமே. அதே போல இங்க ராஜா தாவீது ராஜான்னு அப்படியே ராஜா ராஜா வரும். அதனாலதான் யோசேப்பு ஒரு ராஜா எடுத்து வாசிங்க மத்தேயு ஒன்னாம் அதிகாரம் இயேசுவின் தகப்பன் ஒன்னு இருபது அவன் இப்படி சிந்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீது யாரு சத்தமா சொல்லுங்க தாவீது யாருங்க? அப்ப அங்க என்ன இருக்கணும்? தாவீது ராஜாவுடைய குமாரனாகிய யோசேப்பு. ஹலோ, இயேசுடைய அப்பா நம்ம போட்டோ போட்டுருவாங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாம தாடி வேற கையில கொடுத்துட்டு கம்பு வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த ஒரு வெக்க புள்ள இயேசு வச்சுக்கிட்டு ரொம்ப ஏழை ராஜா யாரு அவரு? ராஜா. ஆமா, யோசேப்பு ஒரு ராஜா. ராஜாவாக வேண்டும், ராஜா ஆக வேண்டும். அதனால யோசேப்புக்கு அப்புறம் யார் முத பிள்ளை பிறக்குதோ அதை எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ராஜா வந்து என்ன செய்வாரு எங்களை மீட்டுக் கொள்வாரு, இந்த ராஜா வந்து எனக்கு இந்த ரோம பிள்ளை என்னை மேல கொண்டு வந்துருவாரு சொல்லி இவர்கள் இயேசுவை ராஜாவாக்கும் படி தீவிரத்தார்கள். பைபிள் நீங்க பார்த்தா தெரியும் இயேசுவை ராஜாவாக்கும்படி மார்க்கள் இருக்கு. யோவான் ஆறாம் அதிகாரம் இயேசுவை ராஜாவாக்கும்படி இருந்தாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் முழுக்க எல்லாம் மெட்ரிக் எல்லாமே என்னங்க ராஜா வேணும் ராஜா வேணும் ராஜா வேணும்னு சொல்லி அதான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு கிட்ட சொல்லி எழுத சொல்லி சொன்னாரு ராஜா நான் தான் ராஜா, ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி ராஜா இல்ல, நான் வேற விதத்துல இருக்கிறேன். அவங்களுக்கு விடுதலைங்கிறது இந்த சரீர பிரகாரமான விடுதலை இல்ல, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படி வந்திருக்கேன். என்னுடையதான ஆங்கிள் வேற, என்னுடைய வழிய வேற மாதிரி போகுது. அதை புரியும்படி தான் மத்திய எழுதுகிறார். சரித்திரத்தில் எழுதி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ராஜா எங்க வரணுமா ஏசாயாவுடைய கோட் பண்றதெல்லாம் மத்திய நீங்க அடிக்கடி பார்க்கலாம். மத்திய சூழ்நிலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்சனா சொன்னது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஏசாயா தீர்சன இப்படி ஒவ்வொன்னு ஏன் அப்படி பண்ணார்னா இவரு ராஜாதான், இவரு ராஜாதான். இந்த இவர் ராஜாங்கிறது எந்த விதத்துல ராஜா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி ராஜா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும்படி அவர் அப்படிப்பட்ட ராஜ்யம் தரும்படி வந்த ராஜா இவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வேற ராஜா அங்க என்ன செய்ய அங்க இல்ல, அதான் கடைசி ராஜா, கடைசி ராஜா. ஆமா,
அப்போ நான் உங்களை சொல்லியிருந்தேன் சாயந்தரம் உங்களுக்கு வரும்போது இயேசு யாரு சொன்னேன், இயேசு யாரு சொன்னேன், இயேசுடைய வீடு எவ்வளவு பெரிய வீடு சொன்னேன், இயேசு எவ்வளவு பெரிய பணக்காரன் சொன்னேன், இயேசு எவ்வளவு பெரிய பணக்காரன் சொன்னேன், யோசேப் எவ்வளவு பெரிய பணக்காரன் சொன்னேன், எல்லாமே உங்களுக்கு சாயந்தரம் சொல்லியிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள் இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இவர் போதிக்கிறார். போதனை பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இல்லை, போதனை பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கணத்தை அறிந்தால் மறுகணத்தை, ராஜா என்ன செய்யணும், கண்ணத்தை அறிஞ்சா அவன் கழுத்தை வெட்டின்னு சொல்லணும், கணத்தை அறிஞ்சா கழுத்தை போடுத்தல், ஒரே ஆள போடும், அதான் ராஜா. இல்லையா, இவன் ராஜா நினைச்சிட்டு வந்தோம்னா பிரசங்கம் எல்லாம் போதனை எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஒருவன் ஒரு மைல் தூரம் கொண்டு போனா ரெண்டு மைல் தூரம் நீ போகிறாரு. இவருடைய மெசேஜே, இவருடைய பிரசங்கமே வித்தியாசமா இருக்குது. என்னன்னு தெரியலையே, இவர் எப்படிப்பா ராஜா ஆக்குறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம். ஆனால் இயேசு சொன்னது அது அல்ல. இயேசுடைய போதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:1 அவர் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் யார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் யார், இதனுடைய ஸ்டார்ட் பண்றேன். இதெல்லாம் ஸ்டார்டிங்னா இதை அப்படியே அடுத்த வாரம் நினைச்சுவேன் நான் இதை பிரசங்கம் பண்ணுவேன், ஆவியில் எளிமை. அப்போ இயேசு எல்லாத்தையும் கூட்டி வச்சு அவர் சொல்றாரு, இந்த போதனைக்கிறாரு. இந்த போதனை முதலாவது யாருக்கு, யூதர்களுக்கு எழுதப்பட்டது. ஆனா யூதர்கள் கடைபிடித்தாங்களா, இது யாருக்காக சொல்லப்பட்டது, யூதர் இருந்தாலுமே இது யூதர்களால செய்ய முடியாது. அப்படின்னா இது யாருக்காக சொல்லப்பட்டது என்றால், இது கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், சபையை குறித்து புதிர்பாட்டு சபைக்கு முன்னமே சொல்லப்பட்டது. ஏன், அவர் சிலுவைக்கு போய் அவர் சிலுவையினாலே ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால அவர் செஞ்சாரு, முன்கூட்டியே புதிர்பாட்டு சபைக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் இங்கே சொல்லிவிட்டார். சொன்னது காரணம் என்ன, இயேசு காலத்து சபை இல்லாத போதும் கூட அவர் இந்த போதனையை அவர் போதித்தார். போதிக்கும் பொழுது இது எப்படி கடைபிடிக்க முடியும், இயேசுடைய போதனையை எல்லாரும் செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆமா, ஏன் அப்படின்னா இயேசுடைய போதனையை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பசுத்தாவியின் கிரியை உள்ளுக்குள்ள இல்லாவிட்டால் அவர் சொன்னதான போதனையை ஒன்று வேணும் செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆனால் இதே சிலர் சோசியல் காஸ்பல் சொல்வார்கள், சோசியல் காஸ்பல் சமூக போதனை சொல்வி சங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த போதனை எடுத்து அவங்க இயேசு இப்படி சொன்னார் பார்த்துருப்பீங்க. சில அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ நியூ இயர் அப்போ இங்கிருந்தே இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, இயேசு இயேசு பிரான் ஒரு கணத்தை அடைந்தால் மறு கணத்தை காட்டு என்று சொன்னார், இயேசு பிரான் அப்படி சொன்னார் சொல்லி அவங்க சொல்லலாம். ஆனா அவங்களால கடைபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இது சாதாரண மக்களுக்காக சொல்லப்பட்ட காரியம் இல்ல, சாதாரண மக்களுக்காக சொல்லப்பட்ட காரியம் இல்ல, இது புதிய ஏற்பாட்டு சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன, இந்த உலகம் இயேசுவை ஒரு நல்ல போதகராய் பார்க்குது. எப்படி பாக்குதுங்க, நல்ல போதகராய், பரவாயில்ல நல்ல நெறிகளை சொல்லுகிறவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பார்க்குது. ஆனால் இந்த உலகத்துக்கு நல்ல போதகர் தேவையில்லை, இந்த உலகத்துக்கு மிக முக்கியம் ரட்சகர் தேவை. யார் தேவை, ரட்சகத்தை. இயேசு எப்பொழுது ஒரு மனுஷன் ரட்சகராய் பார்க்கிறானோ அப்பொழுது மட்டுமே அவனுடைய வாழ்வு மாறும், தேசம் மாறும், அவனுடைய எல்லா காரியங்களும் ரட்சகராய் பார்க்கும் பொழுதுமே மாற்றம் உண்டாகும். ரட்சகராய் பார்க்காவிட்டால் ஒரு மாமனிதனாய் நல்ல போதகராய் நல்லவர்களாய் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள்
இந்த போதனையை கேட்க முடியும், கேட்டு நல்லா மார்க் போட முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அவர் கடைசியாய் போகும் பொழுது மத்தேயு 28 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மத்தேயு 28 அவர் சொன்ன காரியம் என்ன, எப்போ இத போதிக்க சொல்றாரு, எடுத்துனவரே போய் என்ன செய்யல, அவர் போதிக்க சொல்லல, அவர் சொன்னது மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். எப்போ அவருடைய எல்லா விதமான கட்டளைகளை கை கொள்ளத்தக்கதான அந்த ஒரு இருதயம் உள்ளுக்குள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மறுபடியும் பிறக்காவிட்டால் இந்த போதனை அவர்கள் அனுசர முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் இவருடைய போதனை முழுக்க இயற்கை பாவத்துக்கு அப்பாற்பட்டது. ஆமா, ஒரு யோசித்து பாருங்க, ஒரு கணத்தை அறிஞ்சா மறுகணத்தை காட்டுங்கிறது அது யாராலும் முடியாது. ஏன்னா அந்த சுவாபம் அப்படி இல்லை. நாம ஒவ்வொரு கணத்தை அறிஞ்சா அவங்க கிட்ட கண்ணமே அடுத்த கண்ணம் என்ன, எத்தனை கணத்தாலும் அரைக்கு நாம ரெடியா இருப்போம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு போதிக்கப்படுகிறது. அப்போ இயற்கை சுவாபத்துக்கு ஆப்போசிட்டாய் போதிக்கப்படும் பொழுது, விழுந்து போன மனிதனுடைய சுவாபம் நமக்குள் இருக்கும் பொழுது, விழுந்து போன மனுஷன் சுவாபம் நமக்குள் இருக்கும் பொழுது, இந்த புதிய சத்தியங்கள், புதிய உபதேசங்கள், புதிய இயேசுவோட போதனைகள் கேட்டு நான் மாற வேண்டும் என்றதான ஆசை வந்தாலும் மாற முடியாது, மாற முடியாது. ஏன், உள்ளுக்குள்ள பசுத்தாவியின் கிரியை இல்லாவிட்டால் மாறவே முடியாது. அப்படி என்றால் இங்கே இயேசு எப்படிப்பட்டவர், முதல் ஒரு மனுஷனை உண்டாக்கினார், அந்த மனுஷன் பேர் ஆதாம், அந்த மனுஷன் பேர் ஆதாம், அவனை செல்வ செழிப்பான இடத்துல வைத்தார். நாலு நதி, எத்தனை நதிங்க, நாலு நதியில ஒரு நதி எப்படி இருக்கு, பொன் பொன் விளையுமா, ஒரு நதியில பொன் விளையும், எத்தனை பேத்துக்கு நாலு நதி சொல்லுங்க, ரெண்டு பேர் தேவையா, நம்ம என்ன செய்வோம், ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் கட்டினாலே போதும் பாஸ்டர், எதுக்கு ரெண்டு பேத்துக்கு இவ்வளவு பெரிய தண்ணி தேவையா, ரெண்டு பேத்துக்கு அவ்வளவு பெரிய தோட்டம், அவ்வளவு பெரிய தோட்டம், ஏழு தோட்டம், பெரிய தோட்டம், பெரிய தோட்டம், பெரிய நதி, அதுல பொன் விளையும் எல்லாமே, பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைபிரிட், நல்லா சும்மா எல்லாம் ஹை லெவல் தான். ஏன் வச்சாரு, நான் கர்த்த நான் யார் என்பதை இந்த மனுஷனுக்கு புரிய வைக்கும்படிதான் அவனை அந்த லெவல்ல ஹை லெவல வச்சாரு. ஏன் கர்த்த முழு உலகத்தையும் ஏதேனும் ஆக்க முடியல, ஒரு பகுதி மட்டும் ஏதன் ஆக்கினாரு, ஏனென்றா இந்த மனுஷனை உருவாக்கி ஏதன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து, அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் கையில பொறுப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் இவன் அதில் பழகி இவன் என்ன செய்யணும், முழு உலகத்தையும் எப்படி ஆகணும், ஏதே நாய் மாற்ற சொல்றாரு. ஜெபம் பரமண்டங்களை பிதாவே நாம் பஸ்துப்படுவதாக, பரமண்ணு செய்யப்படுவது போல பூமியிலையும் பரலோகத்துல என்ன இருக்குதோ அதே போல குடும்பத்துல உண்டாகட்டும், பரலோகத்துல என்ன இருக்குதோ அதே போல இங்க சபையில உண்டாகட்டும். அப்ப என்ன அர்த்தம், பரலோகத்துல கந்து வட்டி கிடையாது, பரலோகத்துல வியாதி கிடையாது, பரலோகத்துல தருத்திரம் கிடையாது, பரலோகத்துல செழிப்பு, சுகம், ஆரோக்கியம், நல்வாழ்வு, அதுதான் பரலோகத்துல இருக்கு. எனவே அந்த பரலோகத்துல எப்படி இருக்குதோ அதே போல இங்க உண்டாகட்டும். நாம என்ன செய்ய தெரியுங்களா, அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில போயிட்டோம், அண்ணனுள்ள அண்ணனுள்ள அப்பத்தைங்களுக்கு அண்ணனுள்ள அப்பம் எதுக்கு சொன்னார்னா, நிரந்தோறும் தேவனுடைய வார்த்தை கேட்டு 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 அதன்படி வாழ்வை மாறும்படி தான் ஒழிய
டெய்லி நீட சந்திக்கிற கர்த்தர் நான் என்பதை அறிந்து கொண்டு நீ கவலைப்படாத சொன்னார். ஒழியே நாம இருக்கிறோம், எங்களுக்கு அது மட்டும் போதும். போதும் படுத்தக்கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் வாழ்க்கையில தினியே போதும் சொல்லிடு. இல்ல அது அப்படி அல்ல. நான் சொல்லுகிறேன், ரெண்டு பேத்துக்கு அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை உண்டாக்குனார். அப்போ அப்படிப்பட்ட ஆதாம் தன்னுடைய பாவத்தினாலே கீழ்படியாமினாலே என்ன பாவம் செஞ்சான் யோசித்து பாருங்க. அவன் பாவம் தனியா செய்ய முடியாது. அவன் பாவம் எந்த ஒரு மனுஷனும் நீங்க நீங்க வச்சு பாருங்க, நீங்க யாருமே பாவத்தை தனியா செய்ய முடியாது. தனியா செய்ய முடியாது. கூட ஒரு ஆள் இருப்பார், அவர் பெரிதா யாருங்க பிசாஸ். அவன் துணை கொண்டுதான் நீங்க தனியா செய்ய முடியவில்லை. தனியா செய்வேன், ஏன்னா அவன் அப்படிதான், அங்கேயும் அப்படிதான். அவன் தனியா செய்யல, அவன் பேச்சை கேட்டுதான் செஞ்சான். அப்போ ஏன் அப்படிப்பட்ட காரியமாச்சு? எதுக்காக கத்த அந்த ஏதோத்தை உண்டாக்கி அந்த ஒரு இடத்துல நன்மை தீமான கனியை வச்சுட்டு சாப்பிடாத பார்ப்போம். சாப்பிட்டாலும் அவனை முடிச்சாண்டா அப்படின்னு வேணும் என்ன செய்யாத வைக்கிற ஒருத்தர் கேட்காத பாருங்க. அவன் சாப்பிடாமனு தெரியும், அப்படியே கண்ட வச்சாரு. ஏன்னா அவனுக்கு ஆதியாக ஒன்னு இருந்துட்டு போட்டிருக்கு. சகலத்தி ஆண்டுகள் எப்படி போட்டுங்க? சகலத்தி ஆண்டுகள் போட்டிருக்காங்க. ஆதியாக ஒன்னு இருந்துட்டுல பூமி உண்டாக்கி இருந்த தக்குன்னு வாசிங்க. தினந்தோறும் யோசிக்கிறதுக்காக தான் இந்த நன்மதி மரத்தை கடை வச்சு சாப்பிடாத, புரிதுங்களா? அவன் அதை பார்க்க அவனை வேணும்னு சோதிக்கல, அவன் வேணும்னு சோதிக்கல. அதையே வச்சுட்டு அவன் பார்க்கும் போதெல்லாம் அவன் சொல்லணும், இது எனக்கு மேல ஒரு ஆளுக இருக்குது, எனக்கு மேல ஒரு ஆளுக இருக்குது, அதனால நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை நான் சாப்பிட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் பொழுது அவன் யாருன்னு நினைக்கணும், கர்த்தரை நினைக்கணும். எனக்கு மேல ஒருத்தர் ஆளுக செய்கிறாருங்கிற எண்ணம் அவனுக்கு டெய்லி இருக்கிறதுக்காக தான் அதை வச்சு இதை சாப்பிடாத அப்படின்னா, புரிதுங்களா? ஏன்னா இவனுக்கு எல்லாத்தையும் ஆளுக்கு முடி கொடுத்துட்டாரு. இவனுக்கு யார் எல்லாமே இவனுக்கு இருதான். அப்போ இவனுக்கு மேல ஒன்னு இருக்குது, அவரது கத்தராயி கத்தர். அந்த கத்தருடைய வார்த்தையை நீ செய் கேளு. அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகட்டும் காரியத்தை தான் அதை அந்த வச்சாரு. இல்லையே அவனை வச்சு அவனை டெம்ட் பண்றதுக்கு, அவனை சோதிப்பதற்கு, அவனை பிடிச்ச பார்த்தாலும் நோண்டு அதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு இல்லை. இவன் விழுந்து போயிட்டான், விழுந்து போயிட்டான். இவனுடைய வாழ்க்கையே எல்லாம் வேற வேறமா போயிட்டு இருக்கு. இப்போ ஆதாம் விழுந்து இத்தனையோ பல ஆயிரங்கள் வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் முழுக்க பாத்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பான்னா, அந்த விழுந்து போன மனுஷனுடைய சாயந்தா இருப்பான். அதனாலதான் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, நமக்கு இது போதும், ஆகாது, முடியாது, இந்த வியாதி எல்லாம் வந்தா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, இந்த பிரச்சனை வந்தா அதெல்லாம் ஆகாது. அவன் வாயில பேசுற பேச்சு நடைமுறை பார்த்தாலுமே என்ன ஆகும்னா, சென்ஸ் நாலேஜ் எப்படி இருக்கும், ஐந்தறிவு, சரி அந்த ஐம்புலனுடைய அறிவு பாத்தீங்களா, ஐம்புலன் அறிவு வச்சுதான் பேசிட்டு இருப்பான். ஏதோ ஒரு காரியம் செய்யினா கூட, ஒரு லேண்ட் வாங்கினா கூட, பில்டிங் கட்டினா கூட, அவனுக்கு என்ன என்ன உண்டாகும், பேங்க் புக்கு, பேங்க் என்கிட்ட என்ன இருக்குது அது வச்சுதான் தீர்மானம் பண்ணுவானே ஒழிய, வசனம் என்ன சொல்றதுன்னு அவனால செய்யவே முடியாது. ஏன் சென்ஸ் நாலேஜ் முழுக்க முழுக்க ஏன் விழுந்து போன மனிதன் சென்ஸ் நாலேஜ்லதான் கட்டுப்பட்டு இருக்கிறான். இதுதான் அவனுக்கு மிக முக்கியம். இப்போ ஒரு மனுஷனை விழுந்து போன மனுஷன் அவனே பார்த்து பார்த்து பழகியாச்சு. இப்போ ஒரு மனுஷன் வரான், ரெண்டாவது ஒரு மனுஷன் அவர் தான் கர்த்தராகியே இயேசு கிறிஸ்து. இவருக்கு என்ன சொல்லுது வேதம், ரெண்டாம் ஆதாம் சொல்லுங்க. ஆமா, முதல் ஆதாம் பார்த்து பார்த்து பழகின உலகம்,
இரண்டாவதாக இயேசுவை பார்ப்பதில்லை, இயேசுவை ரட்சகராகவும் மீட்டெடுக்க முடியும் வந்தவர் பார்க்கறது இல்ல. அவர் வந்து எப்படி பாக்குது, நல்ல ஒரு மத போதகரா பாக்குது. மத நான் சொல்றேன், கிறிஸ்துவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவம் ஆமா மதத்துக்கெல்லாம் அவங்களுக்கு இழுக்குது கிடையாது. ஆமா, ஏன்னா இது மதமே அல்ல, இது வெற்றி மார்க்கம், இது வெற்றி வாழ்வு தரகர மார்க்கம். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம், உங்களை ஒண்ணும் செய்யாது, எப்படி வேணா வரலாம், வார்த்தை கேட்கலாம், ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை மாறுதா. இத்தனை வருஷமா போறேன், என் வாழ்க்கை மாறி இருக்கா, இத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சுகமா இருக்கணா, ஆரோக்கியமா இருக்கணா, தீர்க்காயுசா இருக்கணா, இருக்கிற வியாதி போயிருச்சா, என்னுடைய வாழ்நாள பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் வந்துருச்சா, நான் செலுத்திருக்கணா, அதை யாருமே பாக்குறது இல்ல. அவங்களுக்கு என்னது, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே. கடமை செய், ஆமா நாட்டில் சர்ச்சான கடமை செய், அங்க என்ன பலனும். நான் சொன்ன, நீங்க காணிக்க போடுங்க, விதைங்க, உங்களுக்கு கிட்டனால விதைக்காதீங்க, காணிக்க போடாதீங்க சொல்றேன். அப்படிதான் சொல்றீங்களா, போட்டு பாரு கிடைச்சா ஓகே, இல்லாட்டா போடாத. ஏன் அப்படி ஒண்ணு கம்பல் பண்ணதே இல்ல, கம்பல் கிடையாது. அப்போ நமக்கு அப்படி சொல்லி தரல, அது ஒரு பயமுறுத்தி ஒரு பெரிய அப்படிலாம் கிடையாது, அன்பினால செய்யப்படுற காரியம். எப்படிங்க அன்பினால செய்யப்படுற காரியம். அப்போ என்னுடைய ஜீவிதத்துல விழுந்து போன மனுஷன பார்த்து பார்த்து பழகியாச்சு, இங்க ஒரு மனுஷன் வந்திருக்கா ரெண்டாம் மாதம், இவருடைய வாழ்க்கையில எதுக்குமே குறைவு இல்லைங்க, எதுக்குமே குறைவு இல்லை. அதான் சொல்றாரு, நான் எதுக்குமே குறைவு இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, மிக முக்கியம், என்னை இந்த உலகத்துல நான் பிறந்தாலும் உலகம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. உலகம் என்னை, நீங்கள் உலகத்துல இருந்தாலும் உலகம் உங்களை கட்டுப்படுத்த கூடாது, நீங்கள் உலகத்துல வேலை செய்தாலும் அந்த வேலை உங்களை கட்டுப்படுத்த கூடாது, உங்களுக்கு பணம் வந்தாலும் அந்த பணம் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. உங்களை கட்டுப்படுத்துவது ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம். ஹல்லேலூயா. கட்டுரை வார்த்தை இருந்தா அது மட்டும் தான் உங்களை கட்டுப்படுத்தணும் இல்லையே, மத்த எதுவுமே நீங்க செய்ய முடியாது, கட்டுப்படுத்த கூடாது. அப்படி கட்டுப்படுத்தினா நீங்க அதற்கு அடிமைகள் அர்த்தம். எப்படிங்க அது உங்களுக்கு அடிமை, நீங்க அதற்கு அடிமையானதான் அது உங்களை கட்டுப்படுத்துறது. நீங்க அதுக்கு அடிமை இல்லாவிட்டால் அது உங்களை செய்யாது, கட்டே கட்டுப்படுத்தாது. நான் சொல்லுகிறேன், அப்போ மிக முக்கியம், முதல் மனிதன் எப்படி நாம் பார்க்கிறோம், அதே போல இரண்டாம் மனிதன் ஆகிய இயேசுவை நாம் பார்ப்பது மிக முக்கியம். அப்போ ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுங்க, ஆவியில், ஆமா ஆவியில் எழுந்துள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய ஆழமே நியாய பிரமாணத்தை போட்டு உடைக்குது. ஆமா, எடுத்தோடனே அவர் எடுத்த பிரசங்க ஆரம்பிச்சோடனே கற்பனைகள் நியாய பிரமாணம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. நம்ம என்ன தெரியுங்களா, பத்து கட்டளை எடுத்து பெருசா போட போட்டு வச்சிருவோம், பத்து கட்டளைகள், பத்து கட்டளைகள் மூலமாய் ஒரு பரிசுத்தமாகி, பத்து கட்டளை மூலமாய் அவன் பரலோகம் போக வேண்டும் என்றால் இயேசு பிறந்திருக்க தேவையில்லையே, இயேசு பிறந்திருக்க தேவையில்லையே. நம்ம இன்னும் இந்த பத்து கட்டளை பிடிச்சிட்டு இருக்கிறோம், இன்னொரு நியாயப்பிரமாணம் பிடிச்சிருக்க சொல்றாரு இல்ல இல்ல. ஏன்னா அந்த காலத்துல பரிசேயர் யூதர்கள் அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு மிக முக்கியம் இந்த பத்து கட்டளைகள் நியாய பிரமாணம். ஏன்னா ஏன் அதை கொடுத்தார் அப்படின்னா, அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு நான் பாவி என்ற அறிவு அவங்களுக்குள்ள உண்டாகும், செய்ய முடியாது. ஆனா அப்படி இல்லை, அவங்க அவங்க பத்து கட்டளை கொடுத்தன பத்து தானா அவ்வளவு, அப்புறம் வேற வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாவம் என்றால் என்னன்னு தெரியல, அவர்கள் பாவிகள், நான் செய்ய முடியாது, இந்த இந்த காரியம் நான் செய்ய முடியாது என்றால் என்னுடைய சுவாபம் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. தவறான தன்னம்பிக்கையினால், எப்படி சொல்லுங்க, தவறான தன்னம்பிக்கையில அவங்க வாழ்ந்தனால பத்து கட்டளை கொடுக்கப்பட்டோன்னு அவங்களுக்கு அது ஒரு பெருசாக தெரியல. கத்தர் கொடுத்த காரணம் என்னன்னா, இந்த பத்து கட்டளை ஆண்டவரை என்னால செய்ய முடியாது, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், இந்த இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தானே அந்த பத்து கட்டளைகளும் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இவர்கள் ரட்சகரை தேட அவங்களுக்கு முற்படவில்லை, ஆசைப்படலை. அவங்களுக்கு நான் எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்வேன், எல்லாம் செய்வேன். ஏன்னா அவங்களுக்கு அது ஆவியில் எளிமையினால அவங்களுக்கு தெரியாது.
ஆவில் எப்படி அவங்களுக்கு உண்மை புரியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதை பத்தி எண்ணமே இல்லை. அவங்களுடைய மனது முழுக்க நான் எல்லாமே செஞ்சிருவேன், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாம் செஞ்சிருவேன். அப்படிதான் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நீ ஆவியில் எளிமை உள்ளவன் என்பது நீ அங்கீகரிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஆவில் என்ன அர்த்தம், என்னுடைய ஆவியில நான் ஒரு தரித்திரனா இருக்கேன். நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஆவியில ஒரு ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ரட்சகர் தேவை, ரட்சகர் தேவை. எனக்குள்ள ஆவியில நான் சொல்லுகிறேன், ஒரு எளிமையானவனாய் ஒரு தேவையினாய் நான் எப்பொழுது காணப்படுகிறேன். அதனால எனக்கு இந்த போதனை மூலமாய் என்னுடைய ஆவியை மேலே கொண்டு வரத்தக்கதான ஒரு ஆள் எனக்கு தேவை. அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நாம என்ன சொல்றீங்களா, ஆவியில் எளிமையுன்னு நம்ம ட்ரெஸ் எளிமையாக்கிட்டோம், ட்ரெஸ் எளிமையாக்கிட்டோம், வாழ்க்கையெல்லாம் எளிமையாக்கிட்டோம். பாருங்க, அது அல்ல, ஆவியில எளிமை. நான் உள்ளுக்குள்ள ஒரு ஆவி மனிதன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்குது, நீடு தேவை. எப்படி ஒரு தரித்திரனுக்கு ஒரு தேவை பணம் தேவையோ, ஒரு வியாதி உள்ளவனுக்கு சுகம் தேவையோ, ஒரு பிரச்சனை தெரிவிக்கும் தீர்வு தேவையோ, அதே போல என் ஆவியில நான் தேவனோட ஐக்கியம் இல்லாதவனாய் ஆதாம் மூலமாய் துண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். எனக்கும் தேவனுக்கு தொடர்பு இல்ல. அதனால இந்த தொடர்பை புதித்துக் கொள்ள முடியா, புதிதாகி கொள்ள முடியா, எனக்கு ஒரு ரட்சக தேவை. அந்த ரட்சக தேவைகள் யா யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ சொல்றாரு, ஆவியில் இயல்புள்ளவர்கள் பாக்கியமாக. அப்போ இந்த காலத்துல யாருக்கு சிலவர்கள்லாம் வந்து இந்த ரட்சகரே அவங்களுக்கு என்ன செய்வங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே பணம் இருந்தா போதும், செல்வாக்கு இருந்தா போதும், எல்லாம் இருந்தா போதும், அவங்களுக்கு தேவையெல்லாம் வேற. கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு அதல்ல பிரச்சனை, அதல்ல பிரச்சனை. முதலாவது உன்னுடைய ஆவியில நீ, நான் எளிமை உள்ளவன், எனக்கு ஒரு ரட்சக தேவை என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது நான் வந்து அந்த ஆவியில செய்வேன், புதியதாய் நான் செய்வேன், அதை மாற்றி உன்னை புது மனசுதான் செய்வேன், நான் அதுல மாற்றிடுவேன். இப்போ என்னுடைய ஆவியில புது மனசுதான் மாறிட்டனா சொல்றாரு, யார் யாரெல்லாம் ஆவி எளிமையுள்ளவர்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் செய்ய பிளஸ்டட் மேன் சொல்லுங்க. தமிழ்ல போட்டிருக்கு பாக்கி வாங்கி, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பிளஸ்டட் மேன். இன்னொன்னு பைபிள் போட்டிருக்கு, ஆவியில் எளிமையுள்ளவர்களை பார்த்தால் பொறாமைப்பட வேண்டும் போட்டிருக்கு. எப்படிங்க பொறாமைப்படுவது, பைபிள் போட்டிருக்கு. அப்போ ஆவியில ஒருத்தர் எளிமையா இருக்கிறானா அவனை கண்டு பொறாமைப்படு. அது யார் செய்ய முடியும், பிசாசு இப்படிப்பட்ட எண்ணம் உள்ள மக்களுக்கு பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், இவன் பார்த்தாலும் இப்படிப்பட்ட சின்ன இருக்கிறானே, இவன் மேல வந்துருவான். எப்பொழுது எனக்கு வேண்டும், எனக்கு தேவை, எனக்கு தேவைங்கும் போது நிச்சயம் தேவையை புதுசு செய்யற கர்த்தர் நமக்கு அதை புதுசு செய்யும் பொழுது வாழ்வு என்ன செய்யும், மாற்றப்படுகிறது. இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, நீதின் மேல் பசிதா உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசு சொல்லிட்டு போறேன், அடுத்த வாரம் கொஞ்சம் விழா வரையே நான் உங்களுக்கு விளக்குறேன். நீதி மேலாம் யாரு, யார் நீதி அப்படின்னா நீங்க செய்யற ரைச்சஸ்னஸ், அதாவது நீங்க செய்யற செயல்பாடு கிடையாது. நீதி என்றால் பரலோகத்துல மூணு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் பேர் நீதி, இன்னொருத்தர் பேரு பசுத்தம், இன்னொருத்தர் பேரு கிருபை. ஆமா, உங்களுக்குள்ள ஒரு மூணு தன்மை இருக்கும் பாருங்க. உங்க பையன் கூடுமனானா உன்னை அடிச்சு சாப்பிடலாம் போட்டு இருக்கோம், அதே சமயம் நம்ம பையனாச்சு எப்படி அடிக்கிறது, சரி போ ஆப்பு மனசு சொல்லும் அடிக்கணும்னு சொல்லி, அவன் பண்ண தப்புக்கு அடிக்கணும்னு சொல்லும். ஆனா இன்னொரு மனசு சொல்லும் உன் பையன் விட்டுரு. அப்ப இந்த மனசு என்ன, அந்த மனசு என்ன, இந்த தன்மை என்ன, அந்த தன்மை என்ன, நமக்குள்ள ஒரு நீதி தன்மை ஒன்று இருக்கு, இன்னொரு தன்மை கிருபை இருக்கு. அதே போல பரலோகத்துல மூணு தன்மை இருக்குது, அந்த மூணு தன்மை பேரு, ஒருத்தர் பேரு நீதி, இன்னொருத்தர் பேரு பசுத்தம், இன்னொருத்தர் பேரு கிருபை. இந்த மூணு தன்மை பேசிக்குது,
இந்த மனுஷன் கேட்டானா என்னை உண்டாக்க சொல்லி, இந்த ஆதாம் என்னை உண்டாக்குன்னு சொல்லி கேட்டானா? கேட்கவே இல்லை. ஏவாள் கேட்டாலே என்னை உண்டாக்க சொல்லி, கேட்கவே இல்லை. அவன் கேட்கவே இல்லை. நாமளும் உண்டாக்கி அவனை தோட்டத்துல வச்சுட்டு, தோட்டத்துல வச்சுட்டு ஒரு அதுக்கு வேற உனக்கு மேல நான் தான் இருப்பேன், அப்பனுக்கு அப்ப சுப்புனு குப்பன் நான் தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு கனியை வேற வச்சுட்டு, அந்த கனி பெருங்க அன்மதி மாதிரிதான கனி வச்சுட்டு நீ சாப்பிடாத அப்படின்னா அவன் சொல்றான், நான் அதை கேட்கவே, என்னை உண்டாக்க சொல்லி கேட்கல, என்னை படைக்க சொல்லி கேட்கல, இதெல்லாம் எதுக்கு நீங்க செஞ்சீங்க தெரியுங்களா? வேதம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கு நேர்படுத்தி துதியை பரலோகத்துக்கு ஒரு கேப் ஒண்ணு ஆகி போச்சு, துதிக்கிற கூட்டம் இல்லாம போயிருச்சு. அங்க இருக்கிற ஒரு பிசாசு மேலுக்கு தேவதூர் அவன் விழுந்து பிசாசம் ஆயிட்டான். அதனால அவனை விட ஒரு நல்ல ஒரு வேலிவன் ஆளா உண்டாவது நம்மளை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கியும் பாவம் பண்ணிட்டான். யாரு கூட துணையா பண்ணான்? பிசாசுடைய துணையா பண்ணிட்டான். இப்போ கிருபை சொல்லுது, ஐயோ பாவமே, புரிஞ்சு எப்படிங்க சொல்லுது, ஐயோ பாவம், இவன் இப்படி தப்புனிட்டானே, நீ இப்படி எப்படியாச்சும் மீட்கணுமே சொல்லி கிருபை சொல்லுது, நீதி சொல்லுது. அதெல்லாம் முடிவே இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, எல்லாம் பண்ண சாட்டா பண்ணுங்கிறது. உடனே பசுதம் கேட்குது, இதுக்கு ஏதாச்சும் வழி ஏதாச்சும் இருக்குதான். உடனே நீ சொல்லுது, ஒரே ஒரு வழி ஒன்று உண்டு. அது என்ன வழின்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யணும், பாவம் இல்லாம போய் பிறக்கணும். பாவம் இல்லாம போய் பிறந்து பாவம் இல்லாம ரத்தம் சிந்தினாதான் மனிதருடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி அந்த பாவத்தை அங்க போக்க முடியும்னு சொல்லி. உடனே அது யாரு செய்ய முடியும், செய்ய முடியாதே அப்படின்னு உடனே கிருபை சொல்லுது, நான் போறேன். நீ எப்படி போவ? நீ தான் இங்க தெய்வமா இருக்கிறீ. இந்த தெய்வ தத்துவத்தை, அந்த திருத்துவ தெய்வமாகி அந்த தெய்வத்துடைய தன்மை தள்ளி வச்சுட்டு நீ மனுஷனுடைய மனசா கீழே போகணும். உடனே கிருபை சொல்லுது, நான் செய்யல, நான் போறேன். உடனே இது சொல்லுது, நீதி கரெக்டா போகணும், கரெக்டா செய்யணும், சொதப்பிடாத. ஏதோ ஒன்று தப்பு ஆயிடுச்சுன்னா டோட்டலி அவுட்டு, நல்லா பார்த்துக்கோ அப்படிங்குறது. ஏன்னா நீதி கரெக்டா இருக்கணும், தேவன் நீதிங்கிறது மிக மிக முக்கியம். அது அதுல தப்பா போச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுங்குது. உடனே கிருபை அங்கிருந்து பரலோகத்தை விட்டு கீழே வருது. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் கீழே வந்தோடனே நீதி பார்த்து சொல்றாரு, நீதிக்கு பிதாவென்றும் கிருபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இந்த ரெண்டுக்கும் மீடியேட்டரா இருந்ததான பசுத்தாவிய நாம பசுத்தாவியா நாம சொல்றோம். இப்ப யாரு சிறீர் மேல நீதி ஏறுங்க, நீதி பிதா மேல இருக்கிற அவரு பார்த்து ஒழுங்கா செய்யணும். அப்போ இயேசு சொல்றாரு, நீதி யார் இப்போ, இப்ப புரிஞ்சா யார் நீதி? பிதாவாய தேவன், பிதாவாய இப்போ பிதாவாய தேவன் பேர்ல பசுத்தா பசித்தாகமா இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியம் வாங்க, நீங்க பாக்கியம். அப்பனா பசிக்கவே இல்லை வைங்கள சொல்லுங்க, பசிக்கவே இல்லை. எப்பப்பா சாப்பிட்டேன்? நான் 1985 தான் சாப்பிட்டேங்க, 1990 தான் தண்ணி குடிச்சேன், இப்ப 2019 அது முடி சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. அப்படின்னா இங்க என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சொல்ல இறச்சிருக்காங்களா அப்படி சொல்றவங்க இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யணும் அவங்க? அப்படி பண்ணது சம்திங் தான், பசியில தாகல என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அப்போ நாம இந்த சைத்துக்கு நினைஞ்சிடும், வேலை வேலைக்கு இட்லி புரோட்டா சாதம் ரசம் மட்டன் தின்னு சாப்பிட்றோம், ஃபுல்லா சைத்துக்கு எல்லாமே சாப்பிட்றோம். ஆனா இங்க போட்டிருக்கு ஆவிக்கு யாருமே என்ன செய்யல, பசி தாகம் இல்லை. அப்போனா ஆவில நீங்க வேத வாசிக்கணும், சபைக்கு ஓடி வரணும், வார்த்தை கேட்கணும், முன்னேறணும், இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டா நல்லா இருக்கணுங்கிற அந்த பசி தாகம் இல்லாம இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் தேவை. எங்க தேவை? ஹாஸ்பிட்டல். நான் மக்கள் சொல்றாங்க, நான் பைபிள் படிச்சு நான் கிறிஸ்மஸ் தான் ஏன் போவேன், நீதான் போவேன் நானு, அதுக்கப்புறம் நான் போறது ரொம்ப கஷ்டம், கிறிஸ்மஸுக்கு போய் சர்ச்சிருக்கான்னு பார்த்து வந்துடுவேன், இருக்கு இருக்கு எல்லாமே இருக்குது, அப்புறம் நியூ இயர் போவேன், அப்புறம் அப்புறம் இந்த ஈஸ்டர் அப்போ சர்ச்சை அப்படி கண்ணில் பார்ப்பேன், அதோடு சரி. அதான் சொல்றாரு, அவனுக்கு நீதி மேல எப்படிங்க, தெய்வத்து மேல கர்த்தரின் வார்த்தை மேல பசியும் இல்லை தாகவும் இல்லை. இப்படிப்பட்ட யாயார்களாம் தெய்வத்து மேல வார்த்தை கேட்கணும், ஆராதிக்கணும்,
தேவத்துல நெருங்கி ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி வேதம் வாசிக்கணும். இப்படிப்பட்ட வாஞ்ச தாக யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் பிளஸ்ட் மேன், அவங்க எல்லாம் பாக்கியமான. ஏன் அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிக்கும்படியாக, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யும்படியாக அவங்களுக்கு பசியும் இல்ல தாகமும் இல்ல. ஏன் தாகம் இல்ல பசியில் தாகம்லாம், அது அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. சொல்லாம போச்சு, நீ சின்ன பிள்ளைகளை பார்த்து காலேஜு பல்லவளுக்கு குழி, பல்லவளுக்கு குழி, ஸ்கூலுக்கு கிளம்பு, பேக் எடுத்து வை, அப்புறம் என்னங்க படி. இந்த படினால நம்ம மக்களுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி படி, அது மட்டும் ஆகாது. படினா அது ஒரு படிச்சுதான் இருக்கிறேன். அவங்களும் அதுவே அப்படி எட்டி காய்மாரி அவங்களுக்கு என்ன செய்யும், கசக்கும் பாத்துக்கோங்க. அதே போல இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் அந்த காலத்துல அந்த மக்களுக்கு எட்டி காய் போல கசந்துருந்துச்சு. அவர் சொல்றாரு, அவரு தேவனுடைய நீதி மேல, எப்படிங்க தேவ நீதி மேல பசி தாக இருக்குதா, நீ பாக்கியவனா மாறியிருந்தார். உங்க வாழ்க்கையே இன்னும் மேல வராம இருக்குன்னா உங்க நீங்க நினைச்சிட்டீங்க வாழ்க்கையில மிக முக்கியம்னா மற்றதுதான் முக்கியம், பணம் முக்கியம், செல்வாக்கு முக்கியம், அது முக்கியம். அது முக்கியத்தை விட அதை தருகிற ஒரு காரியம் இருக்குது, இந்த வேத வார்த்தையில நீங்க அதிகமாய் உட்கார உட்கார உட்கார. இது மேல பசி தாகம் பசி தாகம் வர வர எபேசியர் 1:3 உங்களுக்கு நேரம், எப்படிங்க எபேசியர் 1:3 நம்முடைய ஆவிக்குரிய சகல, சொல்லுங்க சகல ஆவிக்குரிய சகல ஆசுவாத்தினாலும் ஆசுவதிக்க போகிறார், ஆசுவதிச்சாரா, சத்தமா சொல்லுங்க, ஆசுவதித்திருக்கிறார், சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து ஆசுவதித்திருக்கிறார், ஆசுவதிச்சாரு, ஆசுவதிச்சாரு. இதுக்கப்புறம் போய் முட்டி போட்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெபிக்க தேவையில்லை. ஏன் தெரியுங்களா, விசாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பைபிள் பேர் தெரியாம ஜெபிச்சிருக்கா, நல்லா ஜெபனு, நல்லா ஜெபி விட்டுருவான், நல்லா விட்டுருவான், கதற விட்டுருவான். என்ன வேணும், அவனுக்கு தெரியுது தப்பிதமா பண்றான் அவன். ஆமா நான் சொன்ன சொன்ன பாருங்க, பிசாசுக்கு அவன் பயப்படல, அவன் அவனுக்கு லாபம் அவனுக்கு செய்கிறான். பிசாசு வேதன் பிரகாரம் அவனுக்கு நீ செய்கிறான். எப்படி தெரியுமா, உங்களுடைய அவிசுவாசம் பிசாசுக்கு விசுவாசம், உங்களுடைய அவிசுவாசம் பிசாசுக்கு, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய அவிசுவாசம் பிசாசுக்கு விசுவாசம். அது அவனுக்கு வந்து அவிசுவாசம் இல்லை, இது ஆகாது விசுவாசம் ஆகாது. அப்ப அவனுக்கு தெரியுங்களா, அவனுக்கு வசனம் தெரியும்ல, யோவான் 1 யோவான் நினைக்கிறேன், 1 யோவான் 4 அதிகாரம், 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமே, சத்தம் சொல்லுங்க, நம்முடைய அவன் குறிப்பா சொல்றான் பிசாசு, நம்முடைய விசுவாசமே இது விசுவாசம் ஜெயிக்கிற ஜெயிக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்களா சபையில உட்காந்துக்கிட்டு, அவன் என்ன தெரியுங்களா, உங்க அவிசுவாசம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றான், இந்த விசுவாசமே இவரு ஜெயிக்கிற. புரிதலா சொல்றது, உங்க அவிசுவாசம் யாருக்கு விசுவாசமா மாறுது, சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த பிசாசு இந்த வார்த்தை எடுக்கலாமா, அவன் எடுத்துருந்துச்சான், உங்க அவிசுவாசத்தை விசுவாசமா மாத்தி அந்த விசுவாசத்தால உங்க குடும்பத்தை ஜெயிச்சிடலாம், வியாபாரத்தை ஜெயிச்சிடலாம், சரீர பலவீனத்தை ஜெயிச்சிடலாம், வியாதியை ஜெயிக்கலாம், பிரச்சனை ஜெயிக்கிறான். ஏன்னா அவன் இதன்படி அவன் அவன் வேற வேலை செய்யறான். புரியுதா புரியலையா, நமக்கு பிசாசு பண்ணா பாஸ்டர் எப்படி வந்தான், பிசாசுக்கு எப்படி பவர் போச்சு, பிசாசு யார் யார் பவர் கொடுத்தது, உங்க அவிசுவாசம் தான் அவனுக்கு பவர் ஏத்திருச்சு. அவனை கத்த திருவிழா ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் உறுதி கொண்டு ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் எல்லாம் மாக்கிட்டாரு. நாம செய்யறோம் இல்ல இல்ல, இது அது எப்படி ஆக்குவாரு, அது அப்ப ஆக்குனாரு சொல்றாரு, அது 2000 வருஷம் ஆக்குனாரு, இப்ப நேரத்து ஆக்குனாரா, அடப்பாவ டெய்லி ஏசி சிலுவைக்கு போக முடியும், நம்ம டெய்லி ஏசி சிலுவைக்கு போக முடியுமா, போக முடியாது. அப்ப ஆக்குனாரு இப்ப ஆகுனா, இது பாலா, நேத்து உள்ள பால் இன்னைக்கு கெட்டு பிடிச்சு சொல்றேன், நேத்து வாங்கின பால் போன மாதிரி வாங்கின பால் கெட்டு போயிருக்காது, வேணாம் வேற பால் அந்த மாதிரி நினைச்சாங்க.
2000 ஆண்டு முன்பதாக அவர் வந்து சிலை போனார். அது இன்னுமோ பேசிருப்பீங்க நாம. ஐயோ ஏன் அவ்வளவு அபிசுவாசம் சார், எப்படிங்க உங்களுக்குள்ள? ஆமா, அபிசுவாசம் எப்படி உங்களுக்குள்ள உண்டாகுது? தப்பான போதனை கேட்டு 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 கேட்டு. எப்படிங்க? தப்பான போதனை கேட்டு கேட்டு. உனக்கு அவ்வளவுதான், ஏசுவ வரப்போ, ஏசு நிச்சயம் வரப்போகிற, நம்ம எல்லாம் போக போறோம், நம்ம எல்லாம். ஆமா, ஏசுவே ஆண்டு சொல்ல எல்லா மக்களும் பரலோகம் போவாங்க. நம்மளுக்கு அதுக்குன்னு வகுத்துருது, இவன் போக மாட்டான், அவன் போக மாட்டான், இவங்க போவாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. உங்க டிக்கெட் சாய் கொடுத்துருக்காரு, உங்க சாய் கொடுத்துருக்காரா? நல்ல வேலைக்கு அந்த அளவுக்கு டிக்கெட் தரல, பதவி டிக்கெட் தரல. இவங்க அவங்க அவங்க போக முடியும். இயேசு நாமத்தினால விசுவாசம் வைத்து எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனி பிள்ளை ஆக முடியும். அதிகாரம் கொடுத்துட்டேன். ஆமென். இயேசுவே ஆண்டு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு பாக்கியவான்களா இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்போ சிலவங்க அப்படியே அப்படி எப்படி முடியும், இப்படி எப்படி முடியும், அப்படி இப்படி ஆகும், கண்டிஷன் மேல கண்டிஷன், பரலோகத்துக்கு நீங்க போக முடியாது. எப்படி பைபிளை கஷ்டமாக்குவது, எப்படி வேதத்தை எப்படி கஷ்டமாய் போதிப்பது அப்படின்னா இந்த மக்கள்கிட்ட போய் கேட்டா தெரியும். எப்படி வேதத்தை எப்படி கஷ்டமாய் போதிப்பது, எப்படி ஹார்டாய் போதிப்பது, பரலோகத்துக்கு போகாதபடி எப்படி ஒரு விசுவாசி ஆக்குவது, அவனை எப்படி குற்றப்படுத்துவது, அதுக்குள்ள ஜெயமணி முடிச்சியா, அதுக்குள்ள நீ பயப்படி முடிச்சியா, அதுக்குள்ள ஆயிருமா, அது எப்படி கிடைக்கும், இது எல்லாம் விசுவாசம். இது எல்லாமே அவனுக்கு என்ன செய்யுங்க, பூஸ் மாதிரி போயிருது. எப்படிங்க விசுவாசம் போயிடுது? அது அப்புறம் அவன் உங்களை ஜெயிச்சு உட்காந்துக்கிறான். அப்புறம் நீங்க சொல்றீங்க பிசாசு, பிசாசு வந்த காரணம், பிரச்சனை வந்த காரணம், வியாதி வந்த காரணம், உபத்திரம் வந்த காரணம் எல்லாம் யாரால? உங்க வாயால சொல்லுங்க, வாயாலே கட்டான உடுத்து பாருங்க, உங்க அந்த வாய் எப்படி பேசிச்சு, வாய்ப்புல எப்படி பேசிச்சு? நல்ல மனுஷன் தன் இதயமாக நல்ல புகழ்ந்து நல்லவளை எடுத்து காட்டுகிறான். உள்ளுக்குள்ள இருந்து நல்லவனதான் வெளிவந்துச்சு. எப்படி உள்ள நல்ல புகழ்ச்சி இருந்துச்சு, நல்ல புகழ்ச்சி எப்படி உள்ள போச்சு? காதுல கேட்டு கேட்டு. எப்படி காதுல, காதுல கேட்க 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 உள்ள போகுது. அப்ப உள்ள தப்பு தப்பா கேட்டீங்கன்னா முடியாது, நடக்காது, ஆகாது, அதுக்குள்ள எப்படிலாம் ஆயிருமா, நேத்தான் போனோம், அப்புறம் இதை கேட்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள நல்ல புகழ்ச்சி முடிக்காது. எப்படிங்க கெட்ட பொக்குஷம், இந்த கெட்ட பொக்குஷம் வாயில் எடுத்துங்க, கெட்டதாவே வந்துட்டு இருக்கு. இப்ப கெட்டதாவே வர வர என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஆவி கெட்டு போகுது. ஆவியில இன்னும் தரித்திரம் ஆயிட்டு இருக்குது. ஆவியில இன்னும, ஆவியில இன்னும் தரித்திரம், உள்ளுக்குள்ள ஆவி கெட்டு போகுது. உள்ளுக்குள்ள ஆவி, ஆவியில தெரியுமா ஹார்ட் இதுங்க. வேதத்துல எங்கெல்லாம் இருதயம் இருதயங்களோ அங்கெல்லாம் ஆவின்னு சொல்லலாம். உள்ளான மனுஷன், இருதயம், ஆவி, இது மூணுமே ஒண்ணுதான். உள்ளுக்குள்ளுங்கிற அதெல்லாம் கெட்டு போக கெட்டு போக வெளிய லாபகரமான காரியம் உண்டாகும். திரும்பி வியாதி படுத்து அப்படியே சாக வேண்டியதுதான். வியாதி முதல்ல உங்களுக்கு நிச்சயமா, ஒரு விசுவாசி வியாதி ஜெயிக்கிறது மிக மிக முக்கியம். ஆமா, ஒரு விசுவாசிக்குள்ள வியாதி இருக்க கூடாது. ஆமா, வியாதியில மறிப்பது கசித்தமா கிடையாது. ஏன்னா வியாதி வந்து விழுந்து போன மனுஷனுடைய கிரியாது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவ சாயலாக்கு இரண்டாம் மனிதனாகிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நான் வந்துட்டேன், எனக்கு நான் வியாதியை மேற்கொள்ளுவேன். வியாதி எனக்கு இல்ல, பலவீனம் தாக்காது. அதை சொல்லி பண்ண ஒழிய என்னன்னு தெரியலீங்க. ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியுமா, ஹாஸ்பிட்டல் போனாதான் சரியாது, ஹாஸ்பிட்டல் போனாதான் அந்த டாக்டர் பார்த்ததான் சரியாது. எங்க இருக்காரு அவரு, கேஎம்சி வச்சு குழந்தை இருக்காரு. இங்கிருந்து பஸ் பிடிச்சு போகணும், ட்ரெயின் பிடிச்சு போகணும், சாரி கால ஏறி போகணும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி விசுவாசம், அங்க போனா சரியாகும், இங்க வந்தா சரியாகும், இதெல்லாம் ஓகே. அந்த விசுவாசத்துல என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தை பிடிச்சி இந்த வார்த்தையில ஒரு பிக்சர் வச்சு இத சொல்ல சொல்ல ஆவி பலப்படும். ஆவியில தரித்திரம் இருக்காது, ஆவியில எளிமை இருக்காது. இது பலப்பட பலப்பட ஆவியில பாக்கியவான்களா மாற மாற எபேசியர் 1:3 என்ன செய்யும், ஆவிக்குரிய உள்ளதங்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் மாம்சிகத்துல நீங்க வெளியே பார்க்க முடியும். ஏன் மாம்சத்துல பார்க்க முடியல, ஏன் பெரிய லாபகரமான திட்டத்தை பார்க்க முடியல, ஏன் கள்ள கட்டின உள்ளுக்குள்ள ஆவியில எளிமையாவே இருக்கிறீங்க சொல்றாரு. ஆவில எளிமையாக பாக்கியம் வந்தான், ஆனா என்ன செய்யணும், அப்படியே இருக்காத, நீ எப்பொழுது ரிசீவராகவே இரு. எனக்கு இது ஆவில எளிமையா இருக்கிற, எனக்கு இன்னும் பலப்படணும், இன்னும் வார்த்தை கேட்கணும், இன்னும் விசுவாசம் பலப்படணும் சொல்லி ரிசீவராகவே ரிசீவ் பண்ணிட்டே இரு.
God is giver, you are receiver. Hallelujah. ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர் தரமாட்டதில் எடுத்து வழி வச்சுக்கிறது இல்ல, தரமாட்ட போப்போம் அப்படின்னு அவரே சொல்லதே இல்ல. நம்ம அப்படிதான் இன்னும் ஜெர்மன் பாஸ்டர் பத்தல. அப்படின்னா என்ன அர்த்தம், வாங்க முடியுமா முடியுமா, அதுக்குள்ள நம்ம ஜெர்மன் கிடைச்சிருமா? இதெல்லாம் என்ன தெரியுமா, ஆவியில நீங்க என்ன செய்யல, இன்னும் நான் எளிமையானவன், என்கிட்ட இன்னும் வரணும், பெற்றுக்கொள்ளணும். நான் அந்த ஆவில இருந்தா எனக்கு வேணும், வேணுங்கிற எண்ணம் எனக்குள்ள அது இல்லாதனால எனக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணத்தோட வந்துட்டீங்கன்னா செய்ய முடியாது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஆவில் இருந்தாலும் மாம்சீகத்துல பார்க்க முடியாது. நீ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் மாம்சீகத்துல பார்க்க வேண்டும் என்றால் வார்த்தை எப்படி யோவான் சுவிசேஷம் 1:16 யோவான் சுவிசேஷம் 1:14 போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாக சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை பரலோகத்தில் தேவன் வார்த்தையா இருக்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகிவிட்டது. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க மாம்சமா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க மாம்சமா இருக்கீங்க. இப்போ வார்த்தை மாம்சமானது, இது அப்படியே அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்க மாம்சம் வார்த்தையா மாறு சொல்லுங்க. அவர் வார்த்தை மாம்சமான கட்டி எல்லாம் சுகம் உண்டாச்சு, அஸ்வாதம் உண்டாச்சு, அஞ்சப்போ ரெண்டு மீன் 5000 பேர் போஷித்தாரு. அது வார்த்தை மாம்சமாச்சு. நீங்க உங்க வாழ்வு மாம்சமா இருக்கு, நீங்கள் வார்த்தையாய் மாறும் பொழுது உங்களால ஏத்து போலாக்கள் செய்ய முடியும். கையில தட்டுமா, ஹல்லேலூயா. உலகம் எப்படி போமா, பத்திகாலாயிருச்சு கரெக்டா, ஆமென். கண்கள் மூடுவோம். நான் மாம்சமா இருக்கிறேன், இந்த மாம்சம் வார்த்தை.